इमान वेङ्कटनाचार्य कवितार्किकचे तरी वेदान्ताचार्य अन्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराय नमः. இது ரெண்டு ஸ்லோகம் ஆயிருக்கு. ரெண்டாவது ஸ்லோகத்தை ஒரு கேள்வி கேட்டா, இவர்கிட்டும் சனத்குமாரர்கிட்ட உபதேசம் வாங்கி வந்திருக்கார் நாரதர். நாரதருக்கு சனத்குமார பதில் சொல்லணுறார். முதல்ல நாமாவ சொல் சப்தம் அதை வந்து உபாசனம் பண்ணுங்கன்னு சொன்னார். அதன் பேர்ல நாமத்தை காட்டிலும் பெருசு ஏதாவது இருக்கா? உடனே வாக்கு இருக்கு, வாக்கு காட்டிலும் மனசு இருக்கு, இப்படி கேள்வி ரெண்டே வந்த. கடைசியில ஆஷா திக்கு திக்குக்கு சொன்னவுன்னா திக்கு காட்டிலும் பெருசு இருக்கான்னு கேட்டார். பிராணன் சொல்லிட்டார். அந்த பிராணனுக்கு மேல பெருசு இருக்கான்னு நாரதர் கேட்கல. இவன் என்ன பண்ணிட்டார்? பிராணனே இதுன்றவன் நினைச்சு விட்டார். அதன் பேர்ல அவர் பதில் சொன்னார், கிடையாது. எஸ் சத்தியன் அதிபததி ஏகத்துவா அதிபததி எஸ் சத்தியன் அதிபததி அப்படின்னு வாக்கியத்தை வச்சிருந்து, சத்தியம் என்ற சொல்லால் சொல்லப்படுகிற பரபிரம்மம், அந்த பரமாத்மாவை யாரு அதிவாதம் பண்றாளோ அவன்தான் உபாசகாள். அந்த சத்தியசப்த வாக்கியனான பரமாத்மாவே உபாசியன் அப்படின்னு அங்க சமாதானம் சொன்னோம் கேட்டுக்கிறதுக்கு. இப்போ மேல என்னவா கேட்கிற, இது வந்து இங்க பிராணதிரஷ்டாதிவாதி. பிராணனை யாரு பிராணசப்த வாக்கியனாலும் ஜீவன், அந்த ஜீவனை யாரு உபாசிக்கிறானோ அவன் தான் பிராணதிரஷ்டா, பிராணனை பார்க்கிறவன் அர்த்தம். அவன் அதை அதிவாதம் பண்றான். ஏன்னா அவர் சொல்ற, நான் வந்து பிராணனை கொண்டு அதிவாதம் பண்றேன் அப்படின்னு சொல்ற. அதிவாதம்னாக்க தன்னுடைய உபாசிய வஸ்துவை உத்கிருஷ்டமா சொல்றது, உகந்ததா சொல்றது, அதை பண்றேன்னு ஆரம்பம் சொல்ற. அதை கேட்டுட்டு இவர் தவறா எடுத்துட்டேன்னு கஷ்டப்பட்டு குரு என்ன பண்ணார், ஏஷத்துவாதிபதி எஸ் சத்தியன் அதிபதி ஏஷகா இவனல்லவோ அதிவாதம் பண்ணுகிறான், எவன் யஹ எவன் சத்தியன அதிபதி சத்திய சப்த வாட்சியான பிரம்மத்தை அதிவாதம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம சொல்லிட்டோம். இப்ப அவ என்ன கேள்வி கேட்கிறா, அதுவே நீங்க சொல்றது தப்பு. ஏன் அப்படின்னாக்க, இங்க வந்து சத்திய சப்தத்தினால பிரம்மம் சொன்னதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? லோகத்துல வந்து சத்தியம் வத அப்படின்னு சொல்றோம். சத்தியம் வதன்னு சொன்னாக்க உண்மையை பேசு, உண்மையை பேசு, உண்மையை பேசுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு சத்திய கதம், உண்மை உண்மை பேசுதல், அது உண்டிதான் அங்க அர்த்தமாகுது சத்திய சப்தத்துக்கு. அது பிரம்மன் நீ எப்படி சொல்ற, பிரம்மன்றதே வராதே. இந்த பிரம்மன்றதே வராதனால இந்த இடத்துல பரமாத்மா தான் சத்திய சப்தத்தினால சொல்லப்படலாம். அவனுடைய அதிவாதம் தான் இங்க வந்து குரு வந்து சிஷியனுக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு எப்படி வந்தது? அதுவே வராதே, அதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, இங்க வந்து பிராண பிராணாதிவாதம் சொல்லிடுச்சோம், அதுக்கு அனுவாதமாக எஸ் சத்தியன் அதிபதின்னு சொல்றது. அதனால அங்கம்தான், அங்கம்தான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, யாகம் பண்ணினான்னு சொல்லுங்க, பொதுவாகவே பொய் சொல்லக்கூடாது. ஆனால் யாகம் பண்றவன் சர்வாத்மனா சொல்லக்கூடாது. இவ வந்து ஸ்லோகமே சொல்லுவாது வந்து விபத் காலத்துல, ஆபத்து காலம் தனக்கு பிராணனே போயிடுற மாதிரி இருக்கு, அந்த சமயத்துல நிச்சயம் பொய் பேசினா தப்பு இல்லை. ஏன்னா தன் ஜீவனமே போயிடுவேன், அதுக்கோசரம் தன்னை காப்பாத்திக்க நோக்கேன், அதுக்கோசரம் பொய் சொன்னா தப்பு இல்லை. கல்யாணம் பண்ணணும், அதுக்கு பொய் சொன்னா தப்பு இல்லை. பிராமணனை ரட்சிக்கணும், அதுக்கு பொய் சொன்னா தப்பு இல்லை. ஒரு அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு, இந்த அல்பமான வைஷயிக சுகம், கிரகணி கிட்ட போனோம் ஆசைப்படுறோம், ஆண்டியா சண்டை போடுற, இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுத்து, நாளைக்கு கரெக்டாக இருந்தவொன்னு ஜிஆர்டியில போய் வாங்கி கொடுத்துட்றேன்றான். ஆனால் இவ அதுக்கப்புறம் சேர்ந்துடுறா, காத்தால இருந்தா ரெண்டு பேரும் மறந்து போயிடுறா. இப்ப என்னன்னாக்க அந்த மாதிரி சமயங்கள்ல போய் சொன்னா தவறில்லை. இத மாதிரி இது வந்து லௌகிக விஷயங்கள்ல சொல்றக்கு, அதாவது அகதிகமான விஷயங்கள்ல போய் பேசலாம். ஆனால் யாகமோ ஹோமமோ பண்ணாக்க அதுல பொய்யே பேசக்கூடாது, அதனால அது அங்கம். அந்த மாதிரி பிராணதிரஷ்டாதிவாதி, பிராணனை வந்து யாராவது ஒருத்தன் உபாதனம் பண்றான்னாக்கா ஜீவனை அப்படி உபாதனம் பண்ணச்ச அதுக்கு உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது. அதுதான் இங்க அங்கம் இருக்கு. சரி, அது மாத்திரம் இல்ல, அவன் இன்னொரு இது சொல்றான். இங்க வந்து அகமேவ அதஸ்தா அகமேவ புரஸ்தாதான் வாக்கியம் இருக்கு. நானே அதஸ்தாது உபரிஷ்டாது
மேல கீழே எல்லாத்துலயும் நானு நானு நானுன்னு இருக்கு, அகம் 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 இருக்கு. இப்ப அகம்ன்றது பொதுவா பாஷகார் என்ன பண்ணிட்டாருனாக்க, அது ஆத்மவாச்சி, ஜீவாத்மாவும் சொல்லும். பொதுவா அகம்னாலே ஆத்மா, அகம் கச்சாமி, அகம் படாமி, அகம் நயாமி, அகம் கிரகே வசாமி. இந்த அகம் அகம் நம்ம சொல்லச்ச லோகத்துல எதை வருது, ஜீவாத்மா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால அகம் அப்படின்னாலே ஜீவாத்மாவை தான் சொன்னதா ஆகுது. அது மட்டும் இல்லாம அப்ப ஒரு சந்தேகம் வந்துடும், இப்ப பூர்வபக்ஷி அகம்னா ஜீவன் சொல்றான், அது எப்படி ஒத்து வரும்? இப்ப நம்ம பரமாத்மான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனே பரமாத்மா, அவனே எல்லாத்தையும் இது பண்றான்னு அர்த்தமாயிக்கலாம். ஆனா இங்க வந்து ஜீவனே அகமர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அகம் அகம்ன்றது நிறைய ஜீவன்கள் இருக்காளோ இல்லையோ, நிறைய ஜீவன்கள் இருக்கிறதுனால எப்படி இந்த மாதிரி காரியங்களை அனுஷ்டிக்க முடியும்? எந்த ஜீவன் உபாசியம், எந்த ஜீவன் உபாசியம், அந்த மாதிரிலாம் கேள்வி வந்துடும். அதனால இவன் என்ன பண்றான்னாக்க, அதுக்கு பதில் சொல்லச்சே அவள்லாம் போர்பட்சி சொல்றான். அப்படி அர்த்தம் இல்ல, ஒரே ஜீவன் அர்த்தம் நினைக்க வேண்டாம், ஆனா எல்லா இடத்துலயும் ஜீவன்றவன் நிறைஞ்சிருக்கானோ இல்லையோ, ஜீவாத்மான்றவன் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சுதானே இருக்கான், பரவாயில்ல எல்லா இடத்துலயும் இருக்காவா. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல பண்ணிட்டு போறான். அந்த சாஸ்திரம் எடுத்து அதிகாரத்துல ஒரு இது சொன்ன அனுமானம், நையாயிக்கார சொல்ற அனுமானம், இவன் வந்து ஒரு ஒருத்தன் வந்து கிரகத்தை நிர்மாணம் பண்றான், ஒரு வீடு கட்டுறான், ஒருத்தன் வீடு கட்டினான்னாக்க, வீடு கட்டினாக்கா அந்த வீடு கட்டுறது யார் கட்டினான்? இப்ப நான் தான் வீடு கட்டுறேன்னு கிரகசுவாமி சொல்றான். ஆனா கிரகசுவாமி நான் தான் வீடு கட்டினேன்னு சொன்னா கூட அங்க கட்டுறது யாரு? பல தொழிலாளர்கள், ஏக கர்த்தகத்துவம் கிடையாது அங்க, பல பேர் சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனைய ஒரு வீட்டை கட்டுறா. அதுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? இவ பல பேர் தானே சேர்ந்து கட்டுற. அந்த மாதிரி லோகத்துல எத்தனையோ ஜீவன்கள் இருந்துட்டு போட்டுவேன், எல்லாருக்கும் அகமர்த்தம் உண்டு. நான் என்ன சொல்லி கிட்ட அகம் நாராயணஹான்னு சொல்றோம், இன்னொருத்தர் அகம் லக்ஷ்மி அப்படிங்கிறா, அகம் ஜீதாங்கிறா, அகம் ரகுநாதா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றோம். அவா அவா பேரை வச்சு அகம் 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 நட்டு, அந்த மாதிரி நிறைய அகம் சப்த வாக்கியம் இருக்கா. அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துன்னு என்ன பண்ற அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாருடைய அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்டம்னாக்க அவாவா பண்ணின புண்ணிய பாவங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அவைகளுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கிருத்தியம் நம்ம ஒரு கர்மா அப்படின்னோம்னாக்கா அது அதிர்ஷ்டமா அது வந்து மீதி இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் தான் நம்மளை வந்து நல்ல வழியில கொண்டு போகும், இல்ல கெட்ட வழியில கொண்டு போகும்னு சொல்றோம் லோகத்துல. நீ என்ன பண்ற, ஏன் இப்படி கஷ்டப்படுற, என் பாவம் என்ன பண்றது, நீ சுகமா இருக்கியே, நான் பண்ண புண்ணியம் என்ன காப்பாத்துறது, இப்ப அதுதான் அதிர்ஷ்டம்ன்றோம். இந்த அதிர்ஷ்டம் தான் இந்த மாதிரி பண்றதுன்னு சொல்ற மொழியோ. அத மாதிரியாக பல ஜீவராசிகள், அந்த பல ஜீவராசிகளுடைய அதிர்ஷ்டம் இருக்கொழியோ, அதுவே இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு போறோம். அதனால என்ன வந்துருச்சு, அது அதுவே இருக்கட்டுமே அப்படி சொன்னதுனால எல்லாமே சரியா போயிடுது. கூடவே அங்கே பிரகரணத்துல அதாவது ஆத்மா தேசா, அங்கே இருக்கு ஆத்மா தேசா, ஆத்மாதேசம் ஆரம்பிச்சு அகங்காராதேசம், ஆத்மாதேசம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆத்மதப்புறம் எல்லாம் ஆத்மா கிட்டேருந்து உற்பத்தி ஆச்சுன்றது. பொதுவா நேர பார்க்கிற ஆத்மா இருக்குச்சே, இல்லாத நம்ம பார்க்காத ஒரு பரமாத்மாவை எதுக்கு ஏத்துக்கணும்? இதோ இருக்கா என்னால ஆத்மாக்கள், இந்த ஆத்மாக்கள் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறா, அந்த ஆத்மாக்கள் கிட்டேருந்தான் எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு போனா சரியா போச்சு. அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் உனக்கு கற்பிக்கணும், ஒரு பரமாத்மானே இருக்க வேண்டாமே. இதுவே போறோம், இந்த ஜீவனுடைய ஜீவனுடைய அதிர்ஷ்டம், அந்த ஜீவன் கிட்டேந்தே இவெல்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அதை விட்டுட்டு என்னத்துக்கோசரம் வீணா உனக்கு கற்பனை, பரமாத்மான் திறக்க வேண்டாம் இங்க சொல்லப்படுறதில்லை. அதனாலேயே தான் எல்லாமே தங்கிட்டேந்தே இருந்துட்டு போட்டனே, சர்வ ஜனிதா, எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவன் அவனே அப்படின்னு வந்துட்டு போடுறான். யார் அந்த ஜீவனே இருக்கட்டும். இன்னொன்னு ஒண்ணு கேக்குறாங்க, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் என்னன்னாக்க, ஏஷதுவா அக்னிஹோத்ரி
எஸ் சத்தியம் வததி அப்படின்னு இருக்கு. ஏகத்துவா அக்னிஹோத்ரி, அக்னிஹோத்ரி அப்படின்னா அக்னிஹோத்திரம் பண்றவன் அர்த்தம். இந்த அக்னிஹோத்திரம் பண்றவன் ஏகத்துவா அக்னிஹோத்ரி, இவன் அல்லவோ அக்னிஹோத்ரி, யா சத்தியம் வததி, யாரு உண்மையை பேசுகிறானோ அவனே அக்னிஹோத்ரி. இங்க பொதுவா அக்னிஹோத்திரம் பண்றவன், அந்த அக்னிஹோத்திரம் பண்றவன் சத்தியோதனம் பண்ணலாம், உண்மையை பேசணும். அப்ப என்னாச்சு, அக்னிஹோத்திரம் பண்றவனுக்கு சத்தியோதனம் உண்மை பேசுறதுங்கிறது அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கீங்க, அதுவே பொறுமை. அந்த மாதிரி அங்க ரெண்டு அக்னிஹோத்திரம் இல்லையோ இல்லையோ, ஏஷத்து அப்படின்றதுனால தூன்றதுனால முன்னாடி சொன்னது அடிபட்டுறது, தள்ளப்படுறது, நிரசிக்கப்படுறது, அதனால ஒரே அக்னிஹோத்திரி தான் அங்க. அவனுக்கு சத்தியோதனம் உண்மையை பேசுறதுன்னு விதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு தானே ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம், சித்தாந்தியம் ஒத்துக்கிறோம், பூர்வபக்ஷம் ஒத்துக்கிறோம். இப்ப ரெண்டு பேருமே ஒத்துக்கிறதுனால இந்த அக்னிஹோத்திரி எப்படி ஒத்தனும், அந்த மாதிரி ராணாதிவாதி ஒத்தனை இருந்துட்டு போட்டோம். ஏகத்துவா அதிபதி எஸ் சத்தியன் அதிபதினு சொன்னதுனால இந்த ஜீவனை யார் உபாசிக்கிறானோ உத்கிருஷ்டமாக அவனும் உத்கிருஷ்டமா பேசணும், அதிவாதம் பண்றான். அவன் அவன் அவனுக்கு சத்தியவதனம் உண்மை பேசணும் விதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போலாமே. எத்தனை எத்துகள் பாருங்கோ, பாஷகாரர் சாச்சத அது எக்கச்சக்கமா பங்கி வரிசையா பாஷகார சூக்தி நிறைய இருக்கு. அது அத்தனையும் கோத்து நாலு வரியில, அதுலயும் ரெண்டு வரியில பூர்வபக்ஷத்தினுடைய அபிப்பிராயத்தை அத்தனையும் அழக சங்கிரகிக்கிறார் சுவாமி. அதுக்கு சமாதானத்தை திருப்பி ரெண்டு வரியில அது அக்ஷருடைய சமாதானம் எம்பெருமானம் சாய்க்கிறது எல்லாம் லோகத்தினுடைய கத்தமை, லோகத்தினுடைய சாரமே இதுதான். சங்கிரகமா காமிக்கணும், ரத்ன சுருக்கமா இருக்கணும், கம்பீரமான நிறைய அர்த்தங்கள் கிரகிக்கணும், அந்த மாதிரியாக ஸ்லோகம் பண்ணணும். இது கவி கதக சிம்மம், கவிதாக்க சிம்மம் கொஞ்சம் தர்க்கமும் பண்ணும் ஸ்லோகமும் பண்ணும் இந்த சிம்மம். அதனால அற்புதமா அமைஞ்சு போயிடுச்சு. அதனால எல்லாரையும் சிருஷ்டிக்கிறவன் இந்த ஜீவனே இருக்கட்டும். நீங்க வந்து சொல்ற மாதிரி பரமாத்மத்தை வேண்டாமே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிற, அதுக்கு சமாதானம் சொல்ற அப்படி கிடையாது. இங்க வந்து அக்னிஹோத்ரி அப்படின்றத வச்சு நீ சொன்ன, பொதுவா பிராணனை சொல்லிட்டு நான் பிராணனை அதிவாதம் பண்றேன்னு அவர் சொல்ற நாரதர். அந்த சமயத்துல இவர் என்ன பண்ற, குரு இது சொல்ற, எஸ் சத்தியன் அதிபதி ஏகத்துவா அதிபதினு அவர் சொல்ற, நான் பிராணியன் அதிவாதம் பண்றேன்னு அவர் சொல்லச்ச, நீ சத்தியத்தினால அதிவாதம் பண்ணு அப்படின்னு குரு வந்து உபதேசிக்கிற. அதனால இங்க ரெண்டு அதிவாதம் தெரியாது, பிராணாதிவாதம் முதல்ல குரு சொன்ன, சிஷ்யர் சொன்ன, அதுக்கு பேர்ல குரு வந்து சத்தியாதிவாதம், சத்துசப்த வாக்கியமான பிரம்மத்தை அதிவாதம் பண்றதுன்னு சொல்ற. அதனால ரெண்டு அதிவாதம் இங்க வந்து பிரிக்கிறது. ஆனா அக்னிஹோத்திர வாக்கியத்துல பாருங்கோ, ஏஷதுவா அக்னிஹோத்ரி எஸ் சத்தியம் வததி அப்படின்னா இருக்கு. இங்க எப்படி இருக்கு, அதிவதத்தின்னு இருக்கு, ஆனா அங்க வததின்னு இருக்கு. வார்த்தையில விளையாடுறா பூர்வபக்ஷியம் சித்தாந்தியம், வததின்றத அதிவாத பரியந்தம் கொண்டு போகணும்னு அவன் சொல்றான் பூர்வபக்ஷி. சித்தாந்தியோ அப்படி கிடையாது, இந்த அதி அப்படின்னு இருக்கோ இல்லையோ அந்த அவ்யயமோ இதோ சேர்ந்ததுன்னாக்கா அதனால அர்த்தம் ஆகி போயிடுறது, அர்த்தம் மாறி போயிடுறது. உபசர்காத்வர்த்தா பலாத் அந்யத்ர தீயதே விஹாரஹார சம்ஹார பிரஹார பரிஹாரவது அப்படின்னு ப்ரஃபிக்ஸ்ன்னு சொல்ற மாதிரியோ, இதுக்கு உபசர்க்கம்னு பேரு. ப்ரஃபிக்ஸ்ன்னு சொல்றத இங்கிலீஷ்ல உபசர்க்கம்னு சொல்றா. இதே பாருங்கோ, வந்து ஹர்ஷம் அப்படின்னாக்க சந்தோஷம், பிரஹர்ஷம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்னு அர்த்தம். இந்த பிரான்றது ஒரு உபசர்க்கம், அந்த மாதிரி உபசர்க்கங்கள் நிறைய இருக்கு. அதை வந்து நிறைய நம்ம உபயோகப்படுத்தி தான் இருக்கோம். நிச்சயப்படி அதிகம் அப்படின்னு சொல்லுவோம், அதிகம் சொல்லட்டும், அத்தியதிகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு வந்து உதாரணம் சொல்றான், நீங்க அந்த ஒரு அக்ஷரம் தான், அது ஒரு அக்ஷரம் ரெண்டு அக்ஷரம் தான் இருக்கும் அந்த ப்ரஃபிக்ஸ் உபசர்க்கம்ன்றது.
ஒண்ணு மாறி ஒரு எழுத்து மாறினா கூட அது அர்த்தம் மாறி போயிடும். எங்க சாஸ்திரிகள் சொல்லுவார், நாம் மீமாம்சா வாசிக்கிச்ச எங்க திருவானைக்காவல் பெரியவாள் முத்துகிருஷ்ண சாஸ்திரிகள் பிரசிடென்ட் அவார்டி, அவர் சொல்லுவார் அப்ப என்ன பண்ணா கல்யாணம் பண்றார், கல்யாணம் பண்ற சமயத்தை காத்தால சம்பந்திகளுக்குள்ள பயங்கர சண்டை வந்துருச்சு, ரொம்ப சண்டை. சண்டை வந்த உடனே புற வீட்டுக்காரன் கோச்சிங் போய் தாத்திர உட்காந்துட்டான், போக வரமாட்டேன்றா. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏதோ கொஞ்சம் கல்யாணம் ஆனவங்க குழந்தையோட ஜீவனம் ஆச்சு, அதனால ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி அவளை ஐஸ்வனரா அந்த சமயத்துல வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த பொண்ணு வீட்டுக்காரன் ஒருத்தன் கேட்டான், யாரோ வந்துட்டு இருக்காளே யாரு, நான் புதுசா வந்திருக்கான், யாரோ வந்துட்டு இருக்காளே யாருன்னு கேட்டான். அதுக்கு இவன் பதில் சொல்லணும், பஜனாக அகச்சந்தி ஸ்வரூபம் சொல்றமே அந்த சகாரம் தாந்தியம் ஸ்வஜனாக அகச்சந்தி. ஸ்வஜனாக நம்முடைய ஜனங்கள், சம்பந்த ஜனங்கள் அர்த்தம். ஜனகர் கேட்கிற தசரதனை பார்த்து ஸ்வகிருஹே கோ விசாரோஸ்தி, நம்மாத்துல ஸ்வகிருஹம்னா சம்பந்தி யாத்திரம்னு அர்த்தம், நம்மாத்திரன்னு அர்த்தம். நம்மாத்துல என்ன விசாரம், யார என்ன கூப்பிடுறது, எல்லாம் உங்களதுதான், எல்லாம் நம்மளதுதான் அப்படின்னு அர்த்தம். அதனால சம்பந்தின்னு சொல்றதுக்கோசரம் சம்ஸ்கிருதத்துல ரொம்ப சுவாரஸ்யம், வெறும் சம்பந்தின்னு சொன்னாக்கா ஏதோ பொண்ணை கொடுத்துதான் சம்பந்தின்னு ஆயிடும். அதே ஸ்வசப்தம் ஸ்வஜனாகனாக்கா சம்பந்த ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள்னு சொல்லிக்கணும், அதாவது வேறுபாடுலாம் கலைஞ்சு போயிடணும் அப்படின்னு அர்த்தம். இவன் சொல்லணும் அவன் ஸ்வஜனாக ஆகச்சந்தின்னு சொல்லணும். அந்த சகாரத்துக்கு பதிலாக இவன் என்ன பண்ணிட்டான், யாரு அந்த பதில் சொன்னவன் ஸ்வஜனாக அஸ்வா ஸ்வான்னா நாயின்னு அர்த்தம், வர்ற ஜனங்கள் யாருன்னா நாய்க்கூட்டங்கள் வருதுன்னு சொல்லிட்டான். அவன் வந்தவன் ஏற்கனவே சண்டை போட்டு போனதால காம்பரேஷன் ஐஷன்வரா திருப்பி நாய் கூட்டம்னு சொல்லிட்டானே, திருப்பி சண்டை வந்துருச்சு. ஒரு அக்ஷரம் தான், ஒரு அக்ஷரத்துல எத்தனை வேறுபாடு பாருங்க. அது மாதிரி இந்த இடத்துல வந்து எத்தனையோ உபசர்க்கங்கள், அத்தனை உபசர்க்கங்கள் ஒன்னு ஒன்னு மாறச்ச ஹரதி அப்படின்னு சொல்றோம். ஹரதி ஹரதி என்ன, இழுக்கிறான் எடுத்துக்கிறான் கிரகிக்கிறான் அப்படின்னா எல்லா அர்த்தமும் சொல்லுன்னு போலாம். அதுல பாருங்க விஹாரஹார சம்ஹார பிரஹார பரிஹாரவது, ஹாரம் அப்படின்றதுக்கு அந்த ஹாரம்ன்றது பதத்துக்கு பேர்ல ப்ரா அப்படின்னு போட்டா பிரகாரம்னு அர்த்தம், இப்படி புரட்டுறது அடிக்கிறதுன்னு அர்த்தம். அதே பரிஹாரம்னு சொல்லிட்டாக்கா பிராயசித்தம்னு அர்த்தம். விஹாரம் அப்படின்னாக்கா ரவுண்ட் அடிக்கிறது, பெருமாள் விஹாரம் ரவுண்ட் அடிக்கிறார், என்ன பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்க, எழுந்துட்டு இருக்க பெருமாள் அற்புதமான சஞ்சாரம் பண்ற விஹாரம் பண்ற அப்படின்னு. அது மாதிரி ஒரு அக்ஷரம் மாறினா கூட எவ்வளவு அர்த்தம் வேறுபடுறது. அந்த மாதிரி எங்க ஏடதுவாத்மிகமத்ரி யகா சத்தியம் வதத்தி அப்படின்னா, வதத்தின்னாக்க சொல்றது பேசுறதுன்னு அர்த்தம், சத்தியத்தை பேசுறது. ஆனால் இங்க எஸ் சத்தியன அதிவதத்தின் இருக்கு, அதிவதத்தின்னாக்க அதி அதிகமாக பேசுகிறான், அதான் புகழ்ந்து தள்ளுறான், உத்கஷ்டமா புகழறான் அர்த்தம். அதிவதத்தின்னாக்கா வதத்தின்னா பொதுவா பேசுறான்னு தான் அர்த்தம், பேசுறான்றதுக்கும் புகழ்ந்து பேசுறான்றதுக்கும் எவ்வளவு அர்த்த வேறுபாடு. இன்னொன்னு அங்க எஸ் சத்தியம் வதத்தி அப்படின்னு இருக்கு, அங்க ரெண்டாம் வேற்றுமை. இங்கேயோ எஸ் சத்தியேன அதிவதத்தின் இருக்கு, மூணாவது வேற்றுமை. எவன் சத்தியத்தினால் பேசுகிறானோ, சத்தியத்தினால பிரம்மத்தை கொண்டு பேசுறானோ அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த விபக்தியினால விளையாடுறா. அது மாதிரி சப்த அக்ஷரங்கள் அதி வெறும் வதத்தி அதிவதத்தி, அதே மாதிரி அக்னிஹோத்திரின்றது ஒரு அக்னிஹோத்திரம் தான், அங்க நிறைய அக்னிஹோத்திரிகள் இல்லையே, ஒரு ஒரே ஒரு அக்னிஹோத்திரின்றதுனால அந்த அக்னிஹோத்திரிக்கு வேணாக்க உண்மை பேசுறதுங்கிறது அங்கமா இருக்கலாம். ஆனால் இங்கேயும் அப்படி இல்லை. இங்க எப்படி இருக்கு, முதல்ல பிராணாதிவாதம் வந்துருச்சு, அதன் பிறகு சத்தியாதிவாதம் வருது. அது சொல்லச்ச ஏஷத்து வா அப்படின்னு இருக்கு, அதனால தூ அப்படின்னு சொத்தம் வந்ததுனாலயே நமக்கு அனுகூலமா எடுத்தது. அந்த மாதிரி அதிவதத்தின் இருக்கிறதும் சரியா எடுத்து, சத்தியன் சொன்னதும் நமக்கு அனுகூலமா எடுத்து, அதனால அங்கவதாயம் வந்தது இங்க கிடையாது. அங்க என்ன சொல்றோம் அப்படி சொல்லியிருந்தாக்கா ஏஷையே அதிவதத்தி எதா சத்தியம் வதத்தின்னு சொல்லணும். ஏஷதுவா அதிபதி எஸ் சத்தியன் அதிபதின்னு இருக்கீங்க, ஏஷதுவா அதிபதின்னு சொல்லி எஸ் சத்தியன் அதிபதின்னு இருக்கு. ஆனா பூர்வபக்ஷ அபிப்பிராய பிரகாரம் சொல்லணும்னாக்கா என்ன சொல்லணும், ஏழையேவ அதிவதத்தி, இவன் தான் அதிவாதம் பண்றவன், பிராணத்திஷ்டாதிவாதி தான், பிராணத்தை அதிவாதம் பண்றான ஜீவனை அவன் தான் அதிவாதம் பண்றான், அவன் உண்மையே பேசுவான் அப்படிதான் சொல்லிருக்கணும்.
அப்படி சொல்லலையே இங்க. ஏக துவாதிபதியும் தூ போட்டிருக்கு, பாவ போட்டிருக்கு, சத்தியேன அதிபதின்னு இருக்கு, அதிசப்தம் இருக்கு, சுசப்தம் இருக்கு, திருத்தியா விபக்தி இருக்கு, இத்தனை இதெல்லாம் உத்தமர் சோம அற்புதமா தாய்க்கிறார். இந்த மாதிரி பிரிச்சு இப்படி எல்லாம் பண்றதுனால எல்லாம் எங்களுக்கு அனுகூலமா இருக்குது, உங்களுக்கு அனுகூலம் இல்லை. தூ அப்படின்னு மாதிரி இதை சேர்த்து தூ அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா யாரு தெரிய பண்றான் அப்படின்னா சைத்திர பதவி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உடனே என்ன சொன்னா பதவி மைத்ரஸ்து பதவி அப்படின்னா, இப்ப சைத்திர பதவின்னு அவன் சொன்னான். இவன் என்ன பண்ணா மைத்ரஸ்து பதவி அப்படின்றான். மைத்ரஸ்து அப்படின்னு சொல்லிச்சு து அப்படின்றதுனால சைத்திரன் தள்ளப்படுறான், நசிக்கப்படுறான். இல்ல என்ன தூ சப்தம் வேண்டவே வேண்டாமே எங்க ஆமான்னு சொல்லிட்டு போடாமே மைத்திரன் வேற பேர் வந்துருச்சோ மைத்ரஸ்து பதவி மைத்திரன் தான் தெரிய பண்றான். தூன்றதுனால சைத்திரன் தள்ளப்படுறான், நரசிக்கப்படுறான். அந்த மாதிரி இங்கேயும் அப்படி இருக்கிறதுனால இது வந்து இந்த சத்திய சப்தத்தினால எது சொல்லப்படுறதோ அவனுடைய அதிவாதம் தான் இங்க சொல்லப்படுறது. சத்தியசப்த வாக்கியமான பரமாத்மாவுடைய அதிவாதம் தான் இங்க, பிராணாதிவாதம் இல்லை அப்படின்னு ஆகுது. அதனால பிராணசாத்திய அதிவாதியில் தானே அவனை காட்டிலும், அதாவது பிராணசப்த வாக்கியமான ஜீவாதிவாதி அவனை காட்டிலும் சத்தியசப்த வாக்கியமான பிரம்மாதிவாதி வேறுபட்டவன், அவன்தான் பரம உபாசகன், அவனையும் விசந்தவன் அப்படின்னு ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம சரி அப்படின்னு சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, பூமா சம்பிரசாதா அத்யுபதேசா அப்படின்ட்டு சூத்திரம் பண்ணிட்டார். இப்ப இங்க எஸ் சத்தியன் அதிபதின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் பூமான்னு நடப்போறது அப்படின்னா ஏன் சத்தியம் சம்பிரசாதா அத்யுபதேசா ஏன் பண்ணல சூத்திரக்காரர், பூமான் ஏன் பண்ணணும், சத்தியசப்தமே போட்டிருக்கேரே அதனால சத்தியசப்தத்தினால ஜீவனே எடுத்து போட்டுமே, அதனால வந்து ஏன் வந்து இது நீங்க சொல்ற மாதிரி பரபிரம்மன் ஏன் சொல்லணும், பூமான் தானே போட்டிருக்கேன் சூத்திரக்காரர் அப்படின்னு கேள்வி வரும். அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அங்க வந்து இந்த சத்தியன அதிவசதி அப்படின்ற கொள்ளியோ இத சொல்லச்ச அங்க இது சம்பிரசாதாது அத்யுபதேசாதுன்ற கொல்யம் அதுல இங்க சுகம் சத்தியம் ரெண்டு இருக்கு. சுகம் சத்தியம் சுகம் தேவ ஜிஜ்யாசியம் அப்படின்னு இருக்கு, சத்தியம் தேவ ஜிஜ்யாசியம் அப்படின்னு இருக்கு. அப்போ சுகஸ்வரூபம்ன்றது யாருக்கு வரும்னு பரமாத்மாவுக்குதான் வரும். அத மாதிரி சத்தியமா இருக்க எப்பொழுதும் விகாரமற்றவன் அர்த்தம். சத்திய ஜீவனுக்கு சதக விகாரம் இல்லைதான், ஆனால் அவனுடைய சுவாவமான தர்மபூத ஜானம் இப்ப நம்ம எல்லாம் இப்ப சம்சாரிகளா இருக்கும், அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஞானம் சில சமயம் சுருங்கி இருக்கு, சில சமயத்துல விரிஞ்சிருக்கு, அதாவது சங்கோச்ச விகாசங்கள் இருக்கு, சில சமயம் எல்லாமே ஸ்பிரிக்கிறது. அதே மனசுல ஒரு மாதிரி கஷ்டம் வந்ததுன்னாக்கா எப்பேற்பட்ட உத்தமமான ஆச்சாரியன் உபதேசித்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஏற மாட்டேன்றது. அதே நல்ல மனசு இருந்ததுன்னாக்கா சுமனஸ்கனா இருந்தான்னாக்கா அந்த சமயம் தெளிவு இருந்ததுன்னாக்கா மனசுல அப்ப புத்தகத்தை பார்த்தா எல்லாமே அர்த்தம் ஆகுது. இப்ப இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னாக்கா இதுதான் இந்த கர்மாதீனமான ஞானமானது சங்கோஜ விகாசங்கள்லாம் இருக்கிறதுனாலதான். அதனால நமக்கு சத்திய சத்தம் சொல்ல முடியாது, சொன்னா கூட அது நிருபாதியம் இல்லை. எப்பொழுதும் சத்திய சத்த வசத்தை நமக்கு வராது, முக்கிய வசதியில தான் நமக்கு வரும். அதே பரமாத்மாவுக்கு ஸ்பஷ்டமா அவனுக்கு வந்துடும். அதனால இவர் என்ன பண்ணுறாரு சூத்திரக்கார, இந்த பூமசப்த அசாதாரணமான பூமசப்தத்தை சொல்லி அந்த பூமசப்தத்தினால் சொல்லப்படுவன் பரமாத்மா, பூமசப்தத்தினால் சொல்லப்படுபவன் பரமாத்மான்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் சுகம் என்ன, சுகம் இருக்கு. அது மாதிரி சுகம் சத்தியபதம் என்ன, சத்தியபதம் சுகபதம் இவர்கள் ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுத்தினால பிரம்மனே இங்க சொல்லப்படுறது, இந்த ரெண்டு சப்தம் இருக்கிறதுனால பூம சப்தத்தினால சொல்லப்படுறது பரமாத்மாதான் அப்படின்னு சொல்ற. அதனால இது தோஷமே இல்லையே, ஏன்னா இந்த சத்தியசப்தமானது இது வந்து இதுவா போயிடுச்சு நமக்கு ஹேதுவாச்சகமா எடுத்து. ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் இடத்துல அந்த சத்தியசப்தத்துக்கு
பரமாத்ம பலத்தை நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஜென்மாந்திர கிரணத்துல. ஆதனால இது வந்து சத்தியம் சொன்னதுனால பரமாத்மா தான் இங்க சொல்லப்படலான். அதை வச்சுண்டு பூமசப்தமானது பரமாத்மவாசி அப்படின்னு நம்ம தவிக்கணும். அதனால சொல்றது. ஆகவே இந்த இடத்துல வந்து தோஷமையும் வராது. அது மட்டும் இல்ல, வந்து அவர் கேள்வி கேட்கிறார், நாரதர் கேள்வி கேட்கிறார், இது வந்து எங்க இதுவா இருக்கு, எங்க பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு கேட்கிறார். பிரேமஹிம்னி பிரதிஷ்டிதா, தன்னுடைய பெருமை மகாத்மியத்திலேயே இது பிரதிஷ்டிதமா இருந்தது, அனன்யாதாரத்தன். இது அங்க சூத்திரம் சர்வதன் தர்மோபபத்தியன்னு சூத்திரம், ரெண்டாவது சூத்திரம் தர்மோபபத்தி. இங்க சொல்லப்படுறது பூமான்னு என்ன அர்த்தம், வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். சத்தியம்னா என்ன அர்த்தம், விகாரமற்றவன் அர்த்தம். சுகம்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் ஆனந்தத்தோட கூடினவன் அர்த்தம். இந்த மாதிரி தர்மங்கள்லாம் சொல்றதுக்கு கூடவே ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா, தன்னுடைய மகிமையில பிரதிஷ்டிதமா எழுந்துள்ளிருக்கிறான் அப்படின்னு அனன்யாதாரத்மன், அனன்யாதாரத்தம். அது மாதிரி ஆத்மசப்தம் இருக்கு, ஆத்மசப்தத்தினால சர்வாத்மத்துவம் தெரியுது. இப்படி சர்வாத்மத்துவம் இருக்கச்ச அததான் நாம ஏத்துக்கணும். சர்வாத்மத்துவத்தை விட்டுட்டு இந்த இதை ஒத்துக்க கூடாது. சாதாரண ஜீவனுக்கு சர்வாத்மத்துவம் வராதே, சர்வ அந்தராத்மத்துவம் உனக்கு கூலி உனக்கு. அதனால அதுதான் முக்கியம். அது இருக்கிறதுனால நம்ம நம்ம சித்தாந்தத்துக்கு அது சரியாவே போயிடுது. இன்னொன்னு ஒண்ணு கேட்டோம், நம்மளே ஆத்மான் இருக்கே, இவன் வந்து ஜீவன் தானே, ஜீவனோ ஆனும் பல ஜீவன்கள், பல ஜீவன்கள் இருக்கிறதுனால அகம் அகம் இருக்கிறது எப்படி அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஜீவனும் அங்கங்க இருக்காளோ இல்லையோ, அங்கங்க இருக்கிறவா அவாவாருடைய அதிர்ஷ்டத்தினால சிருஷ்டி பண்றா அப்படின்னா சொல்லிட்டு. எத்தனை கற்பனைகள் இல்ல, இந்த மாதிரி கற்பிக்கிறத காட்டணும் ஒரே ஒரு பரமாத்மா. அந்த ஒரு பரமாத்மாவை தெரிஞ்சுட்டோம்னாக்கா அத்தனை ஆத்மாக்களையும் அத்தனை வஸ்துக்களையும் எல்லாம் தெரிஞ்சுட்டுள்ளாமே. இதான் விஞ்ஞானம், சர்வ விஞ்ஞானம் சொல்றோம். ஏன்னா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, எத்த நானிய சுருமதி நானியத் விஜானாதி என்ன நானியத் பசதி அப்படின்னு சொல்றதுக்கு, அப்பதான் அது பூமாவாக்கும். இன்னொன்னத்த பார்க்க மாட்டான், இன்னொன்னத்த கேட்க மாட்டான், இன்னொன்னத்த தெரிஞ்சுக்க மாட்டான். அதாவது பார்க்கறது என்ன தரிசனம், கேட்கறது என்ன சிரவணம், அது மாதிரி ஜானாதினா உபாசனம். இந்த உபாசனம் இன்னொன்னுத்த பார்க்காம இன்னொன்னுத்த கேட்காம இன்னொன்னுத்த உபாசிக்காம எவனொருவன் பூமசப்த வாக்கியனான பரமாத்மாவையே கேட்கிறானோ, அவனையே உபாசிக்கிறானோ, அவனையே பார்க்கிறானோ, அவனுக்குத்தான் எல்லாம் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி கிடைக்கிறதுன்னு சொல்ற சமயத்துல இது வந்து விபரீதமா சொல்லியோ, ஜீவன் சொன்னாக்கா ஜீவனுக்கு அது பொருந்தாதே, ஜீவனுக்கு பொருந்தாததுனால இது ஏற்கக்கூடாது. இப்படி இருந்தாதான் மிருத்யு தரிசனம்னு வராது அப்படின்னு அங்க சொல்றது. அது இவன் மிருத்யுவை பார்க்க மாட்டான், சம்சாரத்தை பார்க்க மாட்டான், அல்பமான விஷயங்கள்ல போக மாட்டான். நிறைய பேர் சொல்றதுக்குமே அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் திதே, இந்த நாளைக்கும் விட்டுடுவான். அசாரமோ அல்பசாரமோ சாரமோ சாரதரமோ விட்டுடுவான், சாரதமமான பரமாத்மாவையே அடைவான். அந்த மாதிரிலாம் என்ன சொல்றது, இப்படிலாம் சொன்னதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மாவை தான் சொன்னதா இருக்கு. இத்தனை யுக்திகள், இத்தனை யுக்திகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னாக்கா இந்த இந்த வித்தியில பூம வித்தியில சொல்லப்படுறவன் பரமாத்மா தான். பூர்வட்சி சொல்ற மாதிரி ஜீவன் இல்லை, ஏன்னா ஜீவனுடைய சம்பந்தமே இங்க கிடையாது. ஏதாவது ஒன்னாவது சொல்லாமான்னு பார்த்தா ஒண்ணு கூட இங்க வரவே வராது ஜீவன் விஷயமா அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்கோ, பிராண திரஷ்டாதிவாதி ததனுவதனத சோதித சத்தியவாத தஸ்மா சர்வாக மந்த சகல ஜனகிதாம் அதிவதன கிருதா பிராக்தனா அஸ்ய தத்வத்
நத்வன்யோஸ்த்யக்னிஹோத்ரி சுவமஹிம நிலையே ஹ்யத்ர தர்மோபபத்தி. பிராணத்ரஷ்டாதிவாதி, பிராணத்ரஷ்டா, பிராணத்தை பிராணனை பார்க்கிறவன், உபாசிக்கிறவன், அவனையே இந்த பிராண சத்தவாச்சியனான ஜீவனையே அதிவாதம் பண்றவன், அதிவாதி அவன். அத அனுவாதம் பண்றது, தது அனுவதனதா ஏகதுவா ஏகதுவா அதிவதி எஸ்தத்தியன் அதிவதின் இடத்துல தது அனுவதனதா ஏகதுவா அதிவதின்னு சொன்னதுனால இந்த பிராண அதிவாதம் இருக்கே அதுதான் அனுவாதம் பண்ணப்படுறது, அதாவது திருப்பி சொல்லப்படுறது. அதனால சத்தியவாதா சோதிதா, சத்தியவாதா சத்தியவாதா சோதிதா, அதாவது சத்தியம் பேசுறது, சத்தியம் பேசுறதுன்றது இங்க உபதேசிக்கப்பட்டிருக்கு, உபதேசிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பரமாத்மா இல்லை, பரமாத்மா இல்லை அப்படின்னுட்டு அவன் கேட்கிறான். சத்தியவாதா சோதிதா விதிக்கப்பட்டிருக்கு, தஸ்மாத்து அந்த காரணத்தினாலே சர்வ அகமஸ்தக அகமேவ அதஸ்தாத் அகமேவ உபரிஷ்டாத் இப்படிலாம் சொல்லப்பட்டது ஜீவன் தான். கூடவே சகல ஜனயிதா அங்கே ஆத்மதஸ்திரானா ஆத்மதா நாம ஆத்மதாமனா இப்படி இந்த ஆத்மாக்கு இருந்தா எல்லா உற்பத்தி ஆச்சுன்னு சொல்ற கொஞ்சம், அதனால சகல ஜனயிதா எல்லாத்தையும் உற்பத்தி பண்றவன் பிராண ஏவ பிராணசப்த வாக்கியனான ஜீவன் தான் இங்க சொல்லப்படுறான், பிராணையவ ஜீவன் தான் அப்படின்னு புரபக்ஷ ஆக்ஷேபம். இது சேர் இந்த மாதிரி சொன்னையானாக்க ஆக்ஷேபிச்சா என்ன கிடையாது, அதுக்கு என்ன கண்டிக்கப்படுறது, ஏன்னாக்கா ஏஷத்து இது அந்நதோக்தே, ஏஷத்து இது அந்நதோக்தே, ஏஷக து அப்படின்னு ரெண்டு இருக்கு, அப்படி இருக்கிறதுனால இங்க வந்து இன்னொன்னு சொல்லப்படுறது யாருக்கு, அதிவதனக்கிருத்தாக, அதிவதனக்கிருத்தாக அந்நியத்துவம் சொல்லப்படுறது, அதாவது பிராணாதிவாதி வேற, அது மாதிரி சத்தியாதிவாதி வேற. சத்தியாதிவாதின்னா என்ன அர்த்தம், பிரம்மோபாசகன்னு அர்த்தம், பிராணாதிவாதினாக்க ஜீவோபாசகன் அர்த்தம். அதனால ஏஷத்து அப்படின்னு சொன்னதுனால அந்நதா உக்தேகே, அந்நதாயாக உக்தேகேன்னு அர்த்தம், அதாவது உபாசகர்கள் ரெண்டு விதமா ஆயிட்டா இருக்கும், பிராணாதிவாதி வேற, அது மாதிரி பிரம்மாதிவாதி சத்தியாதிவாதி வேற, அதிவதனக்குதாக அந்நதோக்து, அதிவாதம் பண்றவனுக்கானே பிராணாதிவாதம் பண்றவனுக்கும் சத்தியாதிவாதம் பண்றவனுக்கும் பேதம் சொல்லப்பட்டுடுத்து, அந்நதோக்தே அப்படின்னா பிராக்தநாத்து, பிராக்தநாத்துன்னு என்ன அர்த்தம், முன்னாடி சொல்லப்பட்டவன் யாரு, பிராணாதிவாதி, அந்த பிராணாதிவாதியானவன் அவனை காட்டிடும் அஸ்ய சத்தியாதிவாதி உண்மைய, அந்த உண்மை பிரம்மத்தை உபாசனம் பண்றவனோ, பிரம்மத்தை உபாசனம் பண்றவன் இருக்கானே அவன் வேறு பிராணாதிவாதி வேறு அப்படின்னுட்டு அந்நியத்துவமானது சொல்லப்பட்டிருக்கீங்க. இப்படி அந்நியத்துவம் சொன்னதுனாலேயே நாம ஸ்பஷ்டமா தெரிஞ்சு கொள்ளலாம், அதுக்கு மூல காரணம் என்ன, ஏஷா து அப்படின்னு ரெண்டு பதம் இருக்கு. இந்த ரெண்டு பதம் சாஸ்திரங்கள்ல சாஸ்திர இது இருக்குது, அதில் பார்க்கச்ச அந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம், பகு அர்த்தங்கள் உண்டு, பல அர்த்தங்கள், ஏமாந்துடவே கூடாது. து அப்படின்னு சொன்னாலே போறோம், வா அப்படின்னு சொன்னா போறோம், ச அப்படின்னு சொன்னாலே போறோம், ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் உண்டு. வந்து இது ஒண்ணு சொல்லுவா, கவிதா ரசசாதுரியம் வியாக்கியாதாரித்தி நோ கவிஹி, ஒருத்தன் கவிதை எழுதிடுவான், கவிதை எழுதிட்டு முடிச்சுட்டு போயிடுவான், அந்த கவிதை ஒரு சின்ன ஸ்லோகமா இருக்கும், அதுக்கு அந்த கவிதை எழுதினானே அந்த மகாகவி இருக்கானே அவனுக்கு அதுக்கு வியாக்கியானம் தெரியுமா பாவம் தெரியுமான்னு தெரியாதான். கவிதா ரசதா சாதுரியம், கவிதையினுடைய ரசங்கள், அதுல இருக்கிற சமத்காரங்கள், அதனுடைய பாவங்கள், கூடார்த்தங்கள், அந்த இந்த இது சொன்னமே சுவாபதேசம், இவ அத்தனையும் வியாக்கியாதா வேத்தி, வியாக்கியாதா அதுக்கு உரை எழுதுறானே அவனுக்கு தான் தெரியும் அதெல்லாம். நோ கவிஹி, கவிக்கு கவிக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னு பொதுவா சுலோகம் எழுதியிருப்பான். இப்ப ஒண்ணு நான் அபசாரத்துக்கு சொல்லல, அது இதுவும் இல்லை, இப்ப பெருமைக்குன்னு சொல்லிக்கல, இந்த ரகுநாத பாதுக
இந்த மாசம் வந்திருக்கு, கார்த்திகை மாசம் பார்த்துக்கு. ஆண்டவன் என்ன பண்ணாருனாக்க, தீபாவளி அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஒரு ஸ்லோகன் எழுதியிருக்கேன், அதை கேடுவேன் அப்படின்னு சொன்னார். சாய்க்கே அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த ஸ்லோகத்தை கேடுவேன்னு, சரி அதுக்கு நான் ஏதோ அர்த்தம் சொல்லணும்னு வந்தேன். அவர் என்ன பண்ண, இதுக்கு அர்த்தம் எழுதுறேன் அப்படின்ட்டு. சாய்ச்சிதே எழுதுறமே அப்படின்னார். அவரும் சில அர்த்தம் சொன்னார். அடியேன் சார் சொன்னேன் எழுதிடணும்னு விட்டார். அதுக்கப்புறம் அடியே என்ன பண்ணிட்டேன்னாக்கா, பாதுகையை எழுதிட்டேன். அந்த ஸ்லோகம் ரெண்டு வரி, பிரபன்ன பாரிஜாத்தாய சிதானாம் மோததாயினே, அதுக்கப்புறம் சிதானாம் மோததாயினே வந்தாறு சாரு ரூபாய ஜெகஸ்ரீ பதயே நமஹா ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு எழுதிட்டேன். உடனே எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஆண்டவனே என்ன பண்ணாருன்னா, பயன் இங்கே இருந்து ஒன்று இருந்தார் வேலைக்கிழமை. அப்போ போய் நான் சேஷ் சொன்னேன். அப்போ ஆண்டவன் சாட்சாச்சு, அந்த 14ஆம் தேதி இருந்து பதினாலு. அப்போ ஆண்டவன் சாட்சார், லோகத்தை காட்டிலும் வியாக்கியானம் பிரம்மாண்டமே பிரம்மாண்டமாக இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்று அவர் சாட்சி தான், அரியனும் கூட சேர்த்துட்டேன் சொன்னேன், நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். எங்களுக்குள்ள 22 வருஷம் இருக்கு, அதனால அந்யோன்யமாகவே பேசிப்போம். இப்போ ஸ்தானம் ஏறெடுப்பு எடுத்து அடியன் இப்போ வச்சுருக்கேன். அவர் வந்து எப்பெல்லாம் அவ்வளோ ரெண்டு பேரும் அந்யோன்யம், வாரம் போகிறோம் தான் பேசிப்போம், ஆனால் ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுப்போம், நல்லா சேர்ந்துப்போம், அந்யோன்யமாக இருக்கும். இன்னி பரியந்தும் அந்த மைத்திரி இருக்கு. ஆனால் அந்த ஸ்தானம் இருக்கிறதுனால அடியன் மைத்திரியை கொஞ்சம் குறைச்சிட்டு மரியாதையோடு இருப்போம். இன்னொருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சுவாமி திருமண ஸ்லோகத்துக்கு இவ்வளோ வியாக்கியானமா அற்புதம் அப்படின்னு சொன்னான். எல்லாம் வேதாந்தங்களுக்கு அவ்வளோ மூணு பக்கம் எழுதினேன், 3.5 பக்கம் எழுதினோட போராதுதான், எவ்வளோ வேணாலும் எழுதலாம். அதனால சாஸ்திரங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு தூ சஹ அபி சே ந இப்படி போட்டாலே போகிறோம். அது ஒவ்வொன்றத்துக்கும் அர்த்தம் எத்தனையோ இருக்கும், நிறைய அர்த்தங்கள். இது சாதாரணமான ஒரு கற்பனையோ அல்லது வர்ணனையோ இல்லை, வர்ணனையோ இல்லை. சாஸ்திரக்காரன் சத்தியவாதியாக இருப்பான், உண்மையை தான் பேச முடியும். எங்களால் வந்து முரட்டுத்தனமான வாதம் தான் இருக்கும், அதில் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 12 அர்த்தம் சொல்லுவோம். இது எப்படின்னாக்கா, இந்த லாயர்லாம் கண்டுபிடிக்கிறா பாருங்க, ஒரு பதம் சொன்னால் கூட ஒரே ஒரு சப்தம் இருக்கும் சொல், அந்த சொல்லை வச்சுன்னு பல அர்த்தங்கள் அது கண்டுபிடிப்பா. அந்த மாதிரியாக இவர்களுக்கு எல்லாம், அதனால ஏஷத்து அப்படின்னு சொன்னதுனால அதுலேயே அத்தனை அர்த்தங்கள் இருக்கு. அவன் பிராணதிரஷ்டாதிவாதின்னு சொன்னான், கிடையாது. இது வந்து சத்யதிரஷ்டாதிவாதி, சத்யதிரஷ்டா சத்தியத்தை பார்த்து உபாசித்து அதனுடைய அதிவாதம் பண்றவன் அர்த்தம். அதனாலேயே அந்யத்துவம் சித்திச்சுடுத்து பிராணதிரஷ்டாதிவாதி வேற, பிரம்ம திரஷ்டாதிவாதி சத்யதிரஷ்டாதிவாதி வேற அப்படின்னு அழுத்து தத்வது. அது மாதிரியே அது மாதிரியே எப்படின்னா, நது அந்யா அக்னிஹோத்ரி அஸ்தி ஏஷதுவா அக்னிஹோத்ரி எஸ் சத்தியம் வததி அப்படின்னு இருக்கு. அங்க அக்னிஹோத்ரின்றது ரெண்டு பேர் இல்லை, ஒரே ஒரு அக்னிஹோத்ரி தான். அவன் சத்தியம் உண்மையை பேசுவான், அவனதான சொல்லப்பட்டிருக்கு எஸ் சத்தியம் வததின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல எஸ் அது உத்தமர் சுவாமி ரொம்ப அழகா கேட்கிறார், ஏஷையேவ அதிவததி யஹ சத்தியம் எதஹ சத்தியம் வததி ஏஷையே அதிவததி. இந்த பிராணனை உபாசிக்கிறானே இவன் தான் அதிவாதம் பண்றவன், ஏன்னாக்க இவன் உண்மையே பேசுவா பேசுகிறான் அப்படிதான் சொல்றக்கணும். இங்கே குண இடத்துல அப்படி சொல்லலையே, ஏஷத்துவா அதிவததி யா சத்தியன அதிவததி எதாகனா ஹேதுவாச்சு, எதனால இவன் உண்மையை பேசுகிறானோ அதனால என்ன உண்மையை பேசுறதுன்னு இதுக்கு அங்கம், அதனால பிராணதிரஷ்டாதிவாதி தான் இங்கே அப்படின்னு சொல்லியிருக்கணும் சனத்குமாரர். ஆனா அப்படி சொல்லலையே, அவர் சொன்ன என்ன சொன்னார், ஏஷத்துவா அதிபதி யஹ சத்தியன அதிபதி, எச்சத்தம் போட்டுட்டேன், எவன் உண்மையை அதாவது சத்தியதத்துவ வாச்சியமான பிரம்மத்தை உபாசிக்கிறானோ அவன் தான் அதிவாதம் பண்றவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டேன். ஆதரனால இங்க ரெண்டு அதிவாதம் இருக்கு, அங்க வாதம் ஒண்டிதான் இருக்கு, சத்திய வதனம் ஒண்டிதான் இருக்கு, இங்க சத்திய அதிவதனம் இருக்கு, அதிவாதம் சத்யாதிவாதிக்கு இங்க சொல்லப்பட்டது. அதனால அங்க ஒரு அக்னிஹோத்திரி தான், அந்த அக்னிஹோத்திரிக்கு சத்திய கதனம் சத்தியம் பேசுறது உண்மை பேசுறதுன்றது அங்கமா இருக்கலாம், ஆனா இங்க அப்படி கிடையாது. இது வரையந்தும் இந்த முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தங்களை சொல்லிட்டோம். கடைசி இரண்டாவது சூத்திரம் தர்ம உபபத்து தர்ம உபபத்து அப்படின்னு சொல்றோம், அதுக்கு அர்த்தம் சாய்க்கிறார்.
ஸ்வமஹிம நிலையே, ஸ்வமஹிம நிலை, தன்னுடைய மகிமையிலேயே இவன் நிக்கிறவன், அதுலேயே அவனுக்கு ஸ்தானம். நாமெல்லாம் யாரோட நிழல்ல இருக்கோம்? ஆச்சாரியால் நிழல்ல, பெரியவாருடைய நிழல்ல, சோப்பனாருடைய நிழல்ல, தாயார் நிழல்ல, அண்ணாவோட நிழல்ல, கடைசியில பெருமாளுடைய நிழல்ல. ஆனா இவன் இருக்கானே பரமாத்மா எப்பொழுதும் தன்னுடைய மகிமைன்ற இதுலதான் இருக்கான் நிலையத்துல. அது எப்பேற்பட்ட அவனுக்கு ஒரு அவனுக்கே ஒரு தான அசாதாரணமான தர்மம். அந்த அசாதாரணமான தர்மத்தை தள்ள முடியுமா? அதனால இதான் தர்மோபத்தி. இந்த மாதிரி சர்வாதாரத்துவம், சர்வாத்மத்துவம், சர்வ காரணத்துவம், என தங்கிட்டேன் ஆத்மத பிராணஹா, ஆத்மதா நாம, ஆத்மதா மனஹா, ஆத்மா சங்கல்பம், எல்லாம் இருக்கும் இல்லையோ? அப்படி சர்வ காரணத்துவம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வமஹிம நிலையே அப்படின்னு சொன்னதுனால தனக்கு தானே ஆதாரமா இருக்கிறவன், லோக அதனாலேயே லோகத்துல இருக்கிறதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கான் பகவான். இப்படின்னா அனைத்து விதத்தினாலையும் இந்த கல்யாண குணங்களும் இந்த போதசத்த வாட்சியனான சத்தியசத்த வாட்சியனான பரபிரம்மத்துக்கே இருக்குன்றதுனால இந்த அதிகரணத்துல இந்த வித்தியில சொல்லப்பட்ட மகாபுருஷன் பரமாத்மா தான். அதனால ஜீவன் கிடையாது, தானசப்த வாட்சியனான ஜீவன் தான் அப்படின்னு நீ சொன்னையே அது கிடையாது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. இப்ப பாருங்கோ, பிராணதிரஷ்டாதிவாதி சதனுபதனத சோதித சத்யவாத தஸ்மாத் சர்வாகமர்த்த சகல ஜனகிதா பிராணயே வேதி தென்னம் ஏஷத்வித்யன்யதோக்தே அதிவதன கிருத பிராக்தநாதஸ்ய தத்வத் நத்வன்யோஸ்ய அக்னிஹோத்ரி ஸ்வமஹிம நிலையே ஹ்யத்ர தர்மோபபத்தி. கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.